ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைக்கான முரளியில் நமது இனிமையிலும் இனிமையான சிவத்தந்தை நமக்கு கூறும் ஞானத்தை கேட்போம் இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தந்தையின் மூலமாக நீங்கள் அடைந்திருக்கும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் நம்முடைய புத்தியிலே வைத்திருக்கின்றீர்களா ஆகையால் நீங்கள்தான் சுயதரிசன சக்கரதாரி ஆவீர்கள் நம்முடைய புத்தியில் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை நம் புத்தியிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக முடியும் என்று தந்தை கூறுகின்றார் கேள்வி ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக ஆன்மீக தந்தை எந்த ஒரு ஊசியை அதாவது இன்ஜெக்ஷன் போடுகிறார் என்று இப்போது பார்ப்போம் பதில் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக மண்மனாபவ என்ற ஊசியை நம்முடைய தந்தை நமக்கு செலுத்துகின்றார் இந்த ஞான ஊசி மூலமாக ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாருமே இந்த ஊசியை நமக்கு தர முடியாது இனிமையான குழந்தைகளே நீங்கள் என்னை நினைவு செய்தால் போதும் இந்த நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாகின்றது இதற்கு சமஸ்கிருதம் போன்றவைகள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய தந்தை கூட நமக்கு ஹிந்தி மொழியில்தான் எளிமையான சொற்களில் நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் ஆன்மீக தந்தை நம்மை தூய்மையாக்குவதற்கான யுக்திகளை இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை ஆத்மாவாகிய நமக்கு எப்போது ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது நாம் விகாரங்களை விட ஆரம்பித்து விடுகின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கின்றது என சுரூபம் அமைதியாகும் மேலும் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் சாந்திதாமமாகும் அதை நாம் பரந்தாமம் நிர்வாணதாமம் என்று கூட கூறுகின்றோம் நாம் இப்போது தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் அதற்காக நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவர் பதீத பாவனாக இருக்கின்றார் நான் ஆத்மா இந்த இங்கு பூலோகத்திற்கு நாம் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டும் இப்போது இந்த உலகம் நாடக மேடையில் நாடகம் முடிவடையும் தருவாயில் இருக்கின்றது அதனால் நாம் இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை யாருமே அறியவில்லை அதனால்தான் தந்தை வந்து என்னை நினைவு செய்யுங்கள் உங்களுடைய பாவ விகர்மங்கள் வினாசமாகிவிடும் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் இதைதான் சமஸ்கிருதத்தில் சுருக்கமாக பவ என்று கூறப்படுகின்றது தந்தை சமஸ்கிருதத்தில் நமக்கு இந்த ஞானத்தை கூறவில்லை தந்தை நமக்கு இந்த ஹிந்தி மொழியில்தான் நமக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை நாம் தமிழில் இப்போது மொழிபெயர்த்து படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு ஹிந்தி மொழி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் கூட கூறுகின்றது உண்மையில் தந்தையும் ஹிந்தி மொழியில்தான் நமக்கு புரிய வைத்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த நேரத்தில் பல தர்மங்கள் இந்த உலகத்தில் சாதிகள் இருக்கின்ற காரணத்தினால் மொழிகளும் பலவிதமாக ஆகிவிட்டன நம்முடைய இந்தியாவில் கூட இங்கு எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகள் யுகத்தில் இருப்பதே கிடையாது குஜராத்தில் இருப்பவர்கள் மொழி தனி தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு மொழி தனி என மாநிலம் வாரியாக எத்தனையோ மொழிகள் பேசுகின்றோம் எந்த ஊரில் இருக்கின்றார்களோ அவர்கள் அங்கிருக்கும் மொழியை அறிந்திருக்கின்றார்கள் இப்போது பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் பல மொழிகளும் இருக்கின்றது சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும் சக்தியுகத்தில் ஒரே ஒரு மொழிதான் இருந்தது இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இது ஞான இந்த ஞானம் நம்முடைய புத்தியில் வருகின்றது சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் இப்போது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது இது எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது இந்த ஞானம் அடங்கிய சாஸ்திரம் எதுவுமே கிடையாது கல்பத்தின் ஆயுளும் எழுதப்படவில்லை யாருக்குமே தெரியாது உலகம் ஒன்றுதான் உலக சக்கரம் சுற்றிக்கொண்டேதான் இருக்கின்றது அதாவது புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் இந்த உலகம் ஆகின்றது இதுதான் சுயதரிசன சக்கரம் என்று கூறப்படுகின்றது யாரிடத்தில் இந்த புத்தியில் இந்த சுயதரிசன சக்கரத்தின் ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் என்று கூறப்படுகின்றார்கள் தான் ஞானம் இருக்கிறது இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது இதையே அவர்கள் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவிற்கும் சுயதரிசன சக்கரம் கொடுத்து விட்டார்கள் இப்போது தந்தை வந்து நமக்கு இதனுடைய ஞானத்தை புரிய வைக்கின்றார் கிருஷ்ணரிடத்தில் அவர்களிடத்தில் ஞானமே அப்போது கிடையாது சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை நம்முடைய சிவ தந்தைதான் நமக்கு இப்போது கொடுக்கின்றார் இதுதான் சுயதரிசன சக்கரமாகும் மற்றபடி அந்த விஷ்ணுவின் கையில் இருக்கும்பதை போல கழுத்தை துண்டிக்கும் இம்சைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது இவ்வாறு பொய்யாக எழுதி வைத்து விட்டார்கள் இந்த ஞானம் நம்முடைய தந்தையை தவிர வேறு எந்த மனிதனும் கொடுக்க முடியாது மனிதர்களை ஒருபோதும் பகவான் என்று கூற முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரரும் கூட தேவதைகள் என்றுதான் கூறப்படுகின்றனர் தந்தையின் மகிமை எதுவோ அது தேவதைகளுக்கும் இருக்க முடியாது தந்தைதான் வந்து நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் தந்தையின் மகிமை எதுவோ அதுவே குழந்தைகளின் மகிமை என்று கூற முடியாது குழந்தைகள் பிறப்பு இறப்பில் நாம் வருகின்றோம் நம்முடைய பிறப்பு சிவத்தந்தை இறப்பில் வருவதே கிடையாது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றனர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்முடைய சிவத்தந்தை ஆவார் அவர் சதா எப்போதுமே தூய்மையாக இருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் தூய்மையாகி பிறகு தூய்மை இல்லாமலும் ஆகிவிடுகின்றோம் ஆனால் நம்முடைய சிவ சிவத்தந்தையோ எப்போதுமே தூய்மையாகத்தான் இருக்கின்றார் தந்தையின் ஆஸ்தியும் குழந்தைகளாகிய நமக்கு கொடுக்கின்றார் நமக்கு முக்தியும் வேண்டும் மற்றொன்று ஜீவன் முக்தியும் வேண்டும் சாந்தி தாமம் முக்தி என்றும் சுகதாமம் ஜீவன் முக்தி என்றும் கூறப்படுகின்றது முக்தி அனைவருக்குமே கிடைக்கின்றது யார் நன்றாக இந்த ஞானத்தை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் ஜீவன் முக்தி இருந்தது மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள் சக்தி யுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்தது அந்த பாரத தேசத்தில்தான் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது அனைத்தையும் விட லட்சுமி நாராயணனின் கோயில்தான் அதிகம் உருவாக்குகின்றார்கள் என்பதை பாபா நம்முடைய இறை தந்தை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அதாவது பெரிய பணக்காரரான பிர்லா கூட நிறைய கோயில்களை உருவாக்குகின்றார் எனில் லட்சுமி நாராயணனுக்கு ராஜ்யம் எங்கிருந்து கிடைத்தது எவ்வளவு காலம் ரஜ்மி லட்சுமி நாராயண ராஜ்யம் செய்தார்கள் என்பது அவருக்கு கூட தெரியாது பிறகு அப்படிப்பட்ட ராஜ்யம் எங்கே சென்றுவிட்டது என்று எதுவுமே யாருக்குமே தெரியாது ஆக எல்லோரும் பொம்மை பூஜையாகிவிடுகிறது அல்லவா இதுதான் பக்தி என்று கூறப்படுகிறது நீங்களே பூஜைக்குரியவர்களாகவும் நீங்களே இப்போது பூஜாரிகளாகவும் இருக்கின்றீர்கள் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் பூஜைக்குரிய நிலை மற்றும் பூசாரி நிலை இரண்டிற்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன அதற்கும் பொருள் இருக்குமல்லவா யாரெல்லாம் விகாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பதீதமானவர்கள் என்று கூறப்படுகின்றனர் கோபப்படுபவர்களை பதீதம் என்று கூறுவது கிடையாது யாரெல்லாம் விகாரத்தில் செல்கின்றார்களோ அவர்கள்தான் பதீதமானவர்கள் என்று கூறப்படுகின்றனர் இந்த நேரத்தில் நமக்கு ஞான அமிர்தம் தந்தை மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது ஞான கடலாக ஒரே ஒரு தந்தைதான் இருக்கின்றார் இந்த பாரதம்தான் சதோ பிரதானமாக உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது இதே பாரதம் இப்போது தமோ பிரதானமாக இப்போது தூய்மை இழந்து இருக்கின்றது இது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது என்பதை தந்தைதான் வந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இங்கு எந்த ராஜ்யமும் இப்போது கிடையாது இப்போது நம்முடைய பாரதத்தில் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் நடைபெறுகின்றது ஆனால் சக்தி யுகத்தில் மிகவும் குறைவானவர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் இப்போது எத்தனை பேர் இருக்கின்றார்கள் விநாசத்திற்காக வினாசத்திற்கான ஏற்பாடும் இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தேவதைகள் வாழும் இடமாக ஆகியே தீர வேண்டும் ஆனால் இதை யாருமே அறியவில்லை இது புது டெல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் இப்போது டெல்லி பழைய டெல்லியாகவே இருக்கின்றது இப்போது புதிய டெல்லியாக மாற்றக்கூடியவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது எந்த சாஸ்திரத்திலும் இது கிடையாது புரிய வைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தையாவார் இப்போது குழந்தைகளாகிய நாம் புது உலகத்திற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் சோழியிலிருந்து வைரம் வைரம்போல ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பாரதம் எவ்வளவு செல்வமிக்கதாக இருந்தது வேறு எந்த தர்மமும் அப்போது கிடையாது இப்போது உலகத்தில் பல தர்மங்கள் உள்ளன இப்போது கருணை உள்ளமுடைய தந்தையை நினைவு செய்கின்றனர் பாரதம் சுகதாமமாக இருந்தது என்பதை மறந்துவிட்டார்கள் இப்போது பாரதத்தின் நிலை எப்படி இருக்கிறது இல்லையெனில் பாரதம் சொர்க்கமாக இருந்திருக்கும் தந்தையின் ஜென்ம பூமி அல்லவா ஆக நாடகத்தின்படி அவருக்கு கருணை ஏற்பட்டு விடுகிறது பாரதம் பழமையான தேசமாகும் கிறிஸ்து புறப்பதற்கு மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று பைபிளில் கூட இருக்கின்றது வேறு எந்த தர்மமும் அப்போது கிடையாது என்று கூறவும் செய்கின்றார்கள் இப்போது இந்த பாரதம் தலைகீழாக இருக்கின்றது நமது தேசம் பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருந்தது என்று பாடுகின்றார்கள் பெயரே சொர்க்கம் என்று இருந்தது பாரதத்தின் மகிமையும் யாருக்குமே தெரியாது தந்தை வந்துதான் பாரதத்தின் கதையை கூறுகின்றார் பாரதத்தின் கதை என்றால் உலகத்தின் கதையாகும் இது சத்திய நாராயணனின் கதை என்று கூறப்படுகிறது முழு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தில் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது அவர்களது சிலைகளும் இருக்கின்றன என்பதை தந்தைதான் அமர்ந்து நமக்கு இந்த ஞானத்தின் மூலமாக புரிய வைக்கின்றார் ஆனால் அவர்களுக்கு எந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது யுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது சங்கம யுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது கலியுகம்தான் யுகத்திற்கு முன்பு இருந்தது இப்போது நாம் இருப்பது யுகமாகும் இதில்தான் தந்தை வந்து நமக்கு ஞானத்தை தர வேண்டியிருக்கின்றது ஏனெனில் இப்போது பழைய உலகம் புதியதாக ஆக வேண்டும் என்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் பதீதமான உலகத்தை பாவனமாக்குவதற்காகத்தான் தந்தை வரவேண்டியிருக்கிறது பிறகு நம் தந்தையை சர்வவியாபி என்று மக்கள் கூறிவிட்டார்கள் யுகத்திற்கு யுகம் இறைவன் வருகிறார் என்றும் கூறியதால் மனிதர்கள் குழப்பமடைந்து விட்டார்கள் சங்கம யுகத்தை நாம் மட்டுமே அறிகின்றோம் நாம் இப்போது யார் என்பதை பலகையில் எழுதியிருக்கின்றோம் பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என்று பிரம்மாவின் தந்தையார் பிரம்மாவின் தந்தை சிவன் ஆவார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்முடைய சிவபாபா ஆவார் இரண்டாவது பிரம்மா பிறகு பிரம்மாவின் மூலமாக படைப்புகள் படைக்கப்படுகின்றனர் பிரஜாபிதா என்று அவசியம் பிரம்மாதான் கூறப்படுகின்றார் சிவனை பிரஜாபிதா என்று கூறுவது கிடையாது அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் நிராகாரமான நம்முடைய சிவ சிவத்தந்தையாவார் பிறகு இங்கு வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக நம்மையெல்லாம் தத்தெடுக்கின்றார் நான் இவரிடத்தில் பிரவேசமாயிருக்கிறேன் என்று நம்முடைய சிவ சிவத்தந்தையே நமக்கு புரிய வைக்கின்றார் நம்முடைய சிவ தான் நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் நம்முடைய பிரம்மாவின் மூலமாகத்தான் அவருடைய வாய் வழியாக பிராமணர்களாக நம்மளை ஆக்கியிருக்கின்றார் பிரம்மாவின் மூலம்தான் நம்மை பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதைகளாக ஆக்குகிறேன் என்று நம்முடைய சிவத்தந்தை இப்போது கூறுகின்றார் நாம் பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் பிரம்மா யாருடைய குழந்தை பிரம்மா நம்முடைய சிவபாபாவின் குழந்தையாவார் நம்முடைய சிவத்தந்தை நிராகாரமான தந்தை சிவன் அவர் வந்து இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து இவரை தத்தெடுத்து இவருடைய வாய் வழியாக நம்முடைய வம்சத்தை உருவாக்குகின்றார் நான் இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்கிறேன் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா பாபா என்னுடையவராக ஆகிவிடுகின்றார் சந்நியாசம் செய்கின்றார் எதை சந்நியாசம் செய்கிறார் என்றால் அதாவது நம்முடைய பிரம்மா பாபா ஐந்து விகாரங்களை சந்நியாசம் செய்கின்றார் வீடு வாசலை விட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே நினை நினைவு செய்ய வேண்டும் நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் விநாசமாகிவிடும் இதுதான் யோகா என்று நம்முடைய தந்தை புரிய வைக்கின்றார் இந்த ராஜயோகத்தின் மூலமாக நம்முடைய கரைகள் விடுகின்றது மேலும் நாம் தூய்மையான சதூ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம் பக்தி மார்க்கத்திலே எவ்வளவுதான் கங்கையிலே குளித்தாலும் ஜபம் தபம் செய்தாலும் அவசியம் நம்முடைய நிலை கீழேதான் இறங்கியே ஆக வேண்டும் சதோ பிரதானமாகத்தான் நாம் ஆரம்பத்தில் இருந்தோம் இப்போது தமோ பிரதானமாக தூய்மை இழந்து இருக்கின்றோம் மீண்டும் நாம் தூய்மையாக சதோ பிரதானமாக எப்படி ஆகின்றோம் என்பதை நம்முடைய தந்தையை தவிர வேறு யாருமே வழி காண்பிக்க முடியாது தந்தை முற்றிலும் எளிமையான முறையில் நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் நாம் அனைவரும் நம்முடைய தந்தை ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் இவர் ஆத்மாக்களிடத்தில் தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த குஜராத்தியிடமோ அல்லது சிந்திக்காரர்களிடமோ நம்முடைய தந்தை பேசவில்லை நம்முடைய தந்தை இன மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஆத்மாவிற்காக இந்த ஞானத்தை கூறுவதற்காக வந்திருக்கின்றார் ஆத்மாவிற்குத்தான் ஞானம் இப்போது தேவைப்படுகிறது ஆத்மாதான் இப்போது தூய்மை இழந்து இருக்கின்றது அதற்குத்தான் ஆன்மீக ஊசி தேவைப்படுகிறது தந்தைதான் நமக்கு வந்து ஆன்மீக அழிவற்ற சர்ஜன் என்று கூறப்படுகின்றார் நான் உங்களது ஆன்மீக சர்ஜன் என்று நம்முடைய சிவ தந்தையே வந்து கூறுகின்றார் நம்முடைய ஆத்மா தூய்மை இழந்துவிட்ட காரணத்தினால்தான் சரீரமும் நமக்கு நோயுடையதாக ஆகிவிட்டது என்று புரிய வைக்கின்றார் இந்த நேரத்தில் பாரதவாசிகள் மற்றும் முழு உலகவாசிகளும் இப்போது நரகவாசிகளாக இருக்கின்றார்கள் பிறகு சொர்க்கவாசிகளாக எப்படியாக முடியும் என்பதை தந்தை வந்து இந்த ஞானத்தின் மூலமாக புரிய வைக்கின்றார் நான் வந்துதான் அனைத்து குழந்தைகளையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் உண்மையில் நாம் இப்போது நரகவாசிகளாகத்தான் இருந்தோம் என்பதை நாமும் புரிந்திருக்கின்றோம் கலியுகம் நரகம் என்றும் யுகம் சொர்க்கம் என்றும் கூறப்படுகிறது இப்போது நரகத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் பாரதவாசிகள் இந்த நேரத்தில் பயங்கரமான நரகத்திலே இருக்கின்றார்கள் இதை ராஜ்யம் என்று கூறவே முடியாது அனைவருமே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் சொர்க்கம் அழைத்து செல்ல தகுதியானவர்களாக தந்தை ஆக்குகின்றார் ஆக நாம் அனைவரும் இப்போது தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா தங்களது தர்ம சாஸ்திரங்களையும் அறியாமல் இருக்கின்றோம் தந்தையையும் அறியாமல் இருக்கின்றோம் நான் தான் தூய்மை இழந்திருந்த நம்மை உங்களை தூய்மையானவர்களாக ஆக்கியிருந்தேனே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல என்று தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் கிருஷ்ணர் மிகவும் பாவனமாகவும் நம்பர் ஒன்னா ஆனவராகவும் இருந்தார் அவரை சியாம் சுந்தர் என்றும் கூறுகின்றார்கள் கிருஷ்ணரின் ஆத்மா பிறப்பு இறப்பில் வந்து வந்து இப்போது கருப்பாக ஆகிவிட்டது காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டது ஜெகதாம்பாவை கூட ஏன் கருப்பாக காண்பிக்கின்றார்கள் என்பதை யாருமே அறியவில்லை எவ்வாறு கிருஷ்ணரை கருப்பாக காண்பித்தார்களோ அதே போன்று ஜெகதாம்பாவையும் கருப்பாக காண்பிக்கின்றார்கள் இப்போது நாம் கருப்பாக இருந்திருக்கின்றோம் பிறகு சுந்தராக அழகானவர்களாக ஆகின்றோம் பாரத நாடும் மிகவும் அழகாக இருந்தது என்று நாம் புரிய வைக்க முடியும் அழகை பார்க்க வேண்டுமெனில் ஆஜ்மீரை தங்க துவாரகையை பாருங்கள் சொர்க்கத்தில் தங்க வைரத்தின் மாளிகை இருந்தது இப்போது கற்களினால் இருக்கின்றது அனைத்துமே தமோ பிரதானமாக இருக்கின்றது ஆக சிவபாபா வந்து நமக்கு இந்த தாதா இருவரும் இணைந்து இப்போது இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் அறிகின்றோம் அதனால்தான் தான் பாப்தாதா என்று கூறுகின்றோம் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை தாதாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று கூறினால் பிறகு சிவனிடத்தில் என்ன இருக்கிறது சிவபாபாவின் ஆஸ்தி பிரம்மாவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது பிரம்மாவின் மூலம்தான் விஷ்ணுபுரத்தின் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனையே இப்போது ஆகின்றது ராவணரா இப்போது இந்த உலகம் ராவண ராஜ்யம் ஆகின் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது நம்மை தவிர அனைவரும் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள் நாம் இப்போது சங்கம யுகத்தில் இந்த ஞானத்தின் மூலமாக தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் இப்போது தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானவர்களாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் பிறகு இந்த உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகிவிடுவோம் இது எந்த மனிதனும் கற்றுக் கொடுப்பது கிடையாது நமக்கு முரளி கூறுவது நம்முடைய சிவத்தந்தை சிவபாபா ஆவார் நம்முடைய சிவபாபா பரந்தாமனத்திலிருந்து வந்து இந்த பழைய உகத் பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வருகின்றார் யாருக்காவது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் தந்தையை சந்திக்காமல் இருக்கவே முடியாது முதல் எல்லையற்ற தந்தையை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார்கள் சும்மாவே இருக்க முடியாது எந்த எல்லையற்ற தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அவரிடம் எங்களை உடனே அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் சிவபாபாவின் ரதம் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்றும் சிலர் கூறுவார்கள் அவர்களும் கூட குதிரையை அலங்கரிக்கின்றார்கள் அடையாளமாக இடுப்பு பட்டையை கூட வைக்கின்றார்கள் அது முகம்மதுவின் ரதமாகும் அவர்தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்திருந்தார் பாரதவாசிகள் காளைக்கு அதாவது நந்திக்கு திலகமிட்டு அலங்கரிக்கின்றார்கள் அதனை கோயிலிலே லிங்கத்தின் முன்னால் வைக்கின்றார்கள் இதன் மீது சிவன் சவாரி செய்தார் என்றும் நினைக்கின்றார்கள் உண்மையில் காளையின் மீதா சிவனோ காளையின் மீதா சவாரி செய்வார் சிவனோ அல்லது சங்கரரோ சவாரி செய்வது கிடையாது எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது சிவன் நம்முடைய சிவத்தந்தை நிராகாரராக இருக்கின்றார் அவர் எப்படி சவாரி செய்ய முடியும் காலையின் மீது அமருவதற்கு கால்கள் தேவையல்லவா இதுதான் குருட்டு நம்பிக்கையாகும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவதாக நாம் தந்தையிடமிருந்து அடையும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும் மற்றவர்களையும் இந்த ஞான அமிர்தத்தை கொடுத்து அருந்த வைக்க வேண்டும் நாம் அனைவரும் இப்போது பூசாரியிலிருந்து பூஜ்ஜிய நிலை அடைவதற்காக நாம் விகாரங்களை தியாகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் இப்போது சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு நிச்சய புத்தியுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் தந்தை கூறும் வரதானத்தை பார்ப்போம் தன்னுடைய சம்பூர்ண முழுமைத்தன்மையை அழைப்பதன் மூலம் போக்குவரத்து நெரிசலிலிருந்து விடுபட்டுக்கு கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆகுக தனது சம்பூர்ண நிலை மற்றும் சம்பூர்ண சுரூபத்தை அழைத்தீர்கள் என்றால் அந்த சுரூபத்தை சதா நினைவில் இருக்கும் சில சமயம் உயர்ந்த ஸ்திதி சில நேரங்களில் கீழான ஸ்திதியில் வந்து செல்வதற்கான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அடிக்கடி நினைவு மற்றும் மறதியின் சக்கரத்தில் வருகின்றோம் இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு அந்த உலகத்தின் ஜென்ம மரணத்தின் சக்கரத்திலிருந்து விடுபட விரும்புகின்றார்கள் மேலும் நாம் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆகிவிடலாம் ஸ்லோகன் எந்த ஒரு தடைகளுக்கும் வசப்படுவது என்றாலே டைமண்ட் அதாவது வைரத்தின் கரை படிவதாகும் அதனால் நாம் பாபாவை நினைவு செய்து தூய்மையான வைரமாக மாற வேண்டும் ஓம் சாந்தி